வணக்கம் மேகலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவெம்பாவையிலேருந்து 5வது பாடலையும் அதோடய விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. திருவெம்பாவை 5வது பாடல். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய்ப்படீரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாடலோட வழக்கம் என்ன நம்ம பார்ப்போம். ஒரு தடவை பிரம்மரும் விஷ்ணுவும் சிவபெருமனோட அடியையும் முடியும் பார்க்கணுன்னு முயற்சி செஞ்சாங்க. விஷ்ணு பகவான் சிவபெருமானோட அடியை பார்க்கணுன்னு முயற்சி செஞ்சாங்க. பிரம்மர் சிவபெருமானோட முடியை பார்க்கணுன்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ரெண்டு பேரோட முயற்சியும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இந்த ரெண்டு பேராலையும் பார்க்க முடியாத அண்ணாமலையாரை நம்ம பார்த்துட்டோம். பாலும் தேனுக்கும் இருக்கிற குணத்தை போல் இது எனக்கு இருக்குன்னு பொய் சொன்ன வஞ்சகியே உன் வீட்டு வாசலை வீட்டு கதவை தர அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. மேலே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தேவர்களுக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எளிதில் காட்சி தராத இறைவன் நம்ம மேலே பெருங்கருணை இருக்கிறதுனால நம்ம செய்கிற குற்றங்களையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஆட்கொண்ட அருளி செய்கிற அந்த குணத்தை நாங்கள் பாடி அதை போட்டுறோம். சிவனே சிவனேன்னு நாங்கள் முறையிடுறோம். அது உன் காதில் விழாமல் நீ என்ன தூங்கிட்டு தான் இருக்கிறியா? சாந்து வாசம் வீசும் சாந்தினால ஒப்பனை செய்யப்பட்ட உன் கூந்தல் போல குணத்தன்மை உடையவளானி அப்படின்னு இந்த பாடலோட அர்த்தம் இருக்குது. இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா நம்மளுக்கு சில கருத்துக்கள்லாம் கிடைக்குது. அது என்ன நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. பிரம்மரும் விஷ்ணுவும் பார்க்க முடியாத ஜோதியாக காட்சி அளித்த அந்த திருவண்ணாமலை போல பெரிய இறைவன்னு இந்த முதல் வரியில் நம்மளுக்கு தெரிய வருது. பால் மன அமைதியை தருது. தேனீக்களால் சோம்பல் இல்லாமல் சேகரிக்கப்பட்டு தன்னலமின்றி மனிதர்களுக்கு வழங்குது. அதுபோல் மன அமைதியும் தன்னலமற்ற மாதிரி பொய் சொல்லி நடிக்கிற வஞ்சகியே அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இந்த வரிக்கு என்ன, இந்த அர்த்தத்துக்கு என்ன இன்னொரு அர்த்தம்னா, பல மகான்கள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியில் அவங்க பல தடவை உபதேசம் சொல்லி பல தடவை உபசரித்தோம். அதை நம்ம மனசை சரி சரின்னு உள்வாங்கி மறுபடியும் அதை மறந்து பக்குவம் இல்லாமல் பக்குவம் இழந்து மனக்கதவை பூட்டி வச்சுக்குது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நான் இந்த உன்னோட அந்த அறிவால் உன்னோட மனசோட தன்மையை நீ புரிஞ்சிக்கலையா அப்படின்னு இந்த பெண்ணை பார்த்து கேட்குறாங்க. அந்த சிவபெருமானோட திருமுடியை பார்த்துட்டேன்னு பிரம்மர் போய் சொன்னாங்க. அந்த பிரம்மரையும் தானம்பூவையும் சபிச்சுட்டாங்க இறைவன். அதனால் உண்மை இல்லாதவரையும் நிலையாக இருக்காததையும் ஒரு இல்லாத விஷயத்த இருக்குன்னு மயங்கினாரையும் இறைவனுக்கு பிடிக்காது அப்படின்னு இதோட உள்கருத்து இருக்குது. இதை மேலும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா என்ன சில அர்த்தங்கள் கிடைக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. இந்த பாடலில் இறைவனோட 5 தொழில்களை குறிக்குது. அது என்னென்னா, பிரம்மருக்கும் விஷ்ணுவுக்கும் ஆக்கல் அழித்த ஆக்கல் காத்தல் அப்படிங்கிற தொழில் குறிக்கப்படுது. மறைதல் அருள்தல் அழித்தல் இதுவும் குறிக்கப்படுது இந்த 5 தொழில்களும். இந்த பாடலோட மொத்த அர்த்தம் என்னென்னா, திருவண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.